Hello everyone, welcome back to my channel Sadhna Movies Reaction. So guys, today I'm going to react on second part of Indian movie. But if you came here for the first time, hi, I'm Sadhna. I do reaction here on movie scenes. If you're interested in watching this kind of video, please do consider subscribing. Also follow my Instagram, link will be in description box. But for now, let's start. காவிரி பிரச்சனைக்கு கல் அடிக்கிறாங்க ஒரு 260 பணத்தை நீட்டி என்ன பண்றேன் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு நான் ஏதாவது செஞ்சிருக்கேன் அப்ப இருந்து சந்திர சந்திரன் லாட்டரி டிக்கெட் வைக்கிற மாதிரி பண்ண வரல கத்திட்டு பணம் வச்சதான் நிமிந்தே பாப்பியா நீ அப்படி படம் படிக்கிறது ஐஸ்வர்யா இந்த விஷயத்தை நீ அப்படியே பெருசுபடுத்தாத சின்ன நாய் இதையே போய் பெருசுப்படுத்திட்டு அப்படியே அடிச்சவனுக்கு கிடைச்ச அவனை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினாலும் கடைச்சி நாய் தானே அவன் மறுபடியும் 500 ரூபாய் அவராத போட்டு அனுப்பிச்சிருவாரு இதுக்கு நாம நீ
இரு, இன்னைக்கு உன உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். பாக்குற பார்வையே ஆயிரம் சம்மந்தம் சொல்லுதே. இன்னைக்கு போகணும்னு நினைக்கிறேன். இருக்கா உங்களுக்கு தானே? அவர் கொண்டாடிதான் அவங்களும் பத்து நாளா வரது இல்லைங்க. துப்பாக்கி சுட்டுல இறந்தவங்க குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் தரதா சீம் இருக்காங்கல்ல, அது வாங்கறதுக்காக அதான் சாரியோட கருங்குணமோ, அதான் சார் பிரசரி, அது வாசல்லயே பழியா கிடக்குறாங்க. இப்ப போனா கூட பாக்கலாங்க. அவர்தான் தபால் பாக்குறவர். மனுவை அவர் புத்தகத்துல பதிவு பண்ணணும்னா 100 ரூபாய் அவருக்கு மொய் எழுதணும். அப்படியா? மொய் எழுதினாத்தான் உன் மனு அடு நெசுக்கே போகும். உனக்கு 10,000 ரூபாய் செக் பாஸ் ஆயிடுச்சுமா? ரொம்ப சந்தோஷங்க, கொடுங்க வாங்கிட்டு போறேன். 1,000 ரூபாய் செலவு கட்டிட்டு வாங்கிட்டு. 1,000 ரூபாயா? கட்ட வேண்டியதெல்லாம் கட்டியாச்சுங்களே. இந்த பேப்பரை கட்டலையா? நங்கய்யா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, செக்கு வாங்கிட்டு போலாம்னு பார்த்தா தொகுக்கிட்டேன்னு 1,000 ரூபாய் கேக்குறீங்களே. நான் எங்கெங்க போவேன்? 1,000 ரூபாய் இல்லைன்னா வேலை நடக்காது. ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா, ஒண்ணு விடாம வித்து எடுத்தாங்க, எல்லாரையும் சரி கட்டிருக்கேன். இனிமே எங்கிட்ட எதுவுமே இல்லைங்க ஐயா. ஏதோ இந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா உண்டியல்ல போடுறேன்னு மாரியத்தாளுக்கு வேண்டிக்கிட்டு ஒத்த ஒத்தராய முடிச்சு வச்சிருக்கேன். எடுத்துக்கோங்க, என் செக்க கொடுத்துருக்கேன். சொத்துக்கு இல்லையானாலும் உங்களுக்கு திமிரு கொண்டு குறைச்சல மாரியாத்தா காசு உடறிஞ்சு என் குடும்பத்தை சாப உடறது. ஏன் போகணும், எதுக்கு போகணும்? ஒரு சர்டிபிகேட் விடாம கொடுத்துருக்கேன். ஐயா, நீ முனுசாமிக்கு பொண்டாட்டியில கூத்தியான்னு சொல்ற. இப்ப What the hell is this? Yaar, what kind of people are... Now it's his turn. Yo, yaar paadu? Yo, paruthu, enna thinnittu irukkaanga? சுதந்திர வாங்கினதுல இருந்து வேற யாருமே சுத்தம் செய்யல. உன்னை பார்த்தா பெருக்கிறாள் மாதிரி தெரியுது. நீ எந்த டிபார்ட்மெண்ட்? கள்ளப்புடுங்கிற டிபார்ட்மெண்ட். புரியலையே.
படி புரியும். மக்களை விழுங்க உனக்கு இந்த மண்ணில் இடம் அதற்கு. இந்தி யார் ஆண்டி? என்ன நக்கலா? ऐसा तो मारना ही चाहिए। Murderer is Indian. Nice name, Indian. நீதான் போட்ட அத்தப்பா உனக்கு எத்தனை அத்தை பொண்ணுங்கப்பா? ரெண்டு நாலு ஆறு எட்டு பதினஞ்சு. சாரிப்பா நான் இதுல கொஞ்சம் டீப் எதுல மேத்தமேட்டிக்ஸ்ல. ஓ இங்க என்ன செய்றீங்க? ஃபேஷன் ஷோ ரிஹர்சல். அதுக்கு ஏன் மட்டும் தான் நடத்துதா? ஆமா எங்க வீட்டுல இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு ரிஹர்சல் பண்ணா தடாதான். என்ன வேலை சேர சொல்றீங்களா? Okay girls, let's crack up. Yeah, good. Listen, Rupert, one thing. What? நீ காலம் பூரா broker தா. உன்னோட break inspector வேலை. Trim, chip. அதுக்காக எப்பா சும்மா வேணா அதுக்காக நான் கோச்சு கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? நான் சொல்லுவேன் இங்க வந்து ஆடக்கூடாதுன்னு சொல்லுவேன். நீ ஆடு, இதுவோ வீடு. அதுக்குள்ள இப்படி கண்ண ஆப்பிள் மாதிரி சவந்துச்சு பாரு. இந்த கோபத்துல கண்ண சவந்துல ஐஸ்வர்யா மாதிரி இல்ல? நம்ம ஐஸ்வர்யா உலக அழகி ஆச்சரியம் மாதிரி. அடங்கப்பா அடங்கப்பா, இல்ல சந்திரன் ஒரு மாதம் இருந்தா அவன் எங்கேயிருந்து தேடுறான்? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லப்பா. உலக அழகி ஆச்சரியம் மாதிரி. ஆமா சந்திரு என்ன தேடுற? சும்மாதான் ஒரு மாதம் அவன் கிடைக்க மாட்டான். இப்போ உனக்கு என்ன வேணும்? பிக்கிரி போடணுமா சொல்லு போடுறேன். வீட்டு என்ன குட்டி கேட்கணுமே ஓடுவான். போயிட்டு மாத்திட்டு அப்பா இன்னும் மாதிரி அப்படியே அடங்கப்பா. நான் எத்தனையோ பச்சிய பாத்திருக்கேன், இது அந்த பச்சிடா சாமி. So guys, as we have seen second scene bhi dekh liya hai Indian movie ka. Now I'm understanding why he was doing that. Like, I was knowing that he is doing something, but I was like, yeah, why he is doing this much is not happening that he should kill him. But now I understood, yes, they should get killed only. What are they doing with poor people? They are using their power to like just assault poor people and just like, what are they doing? What are they thinking themselves? Yaar, you are just a like government knocker, okay? You are just a servant of government. Like this was really happening, and even like this is the only thing we should do. And yeah, I love it. Like he was saying, na, I go with Netaji, and I'm thinking like Netaji is right, okay? Like I'm just loving it. I'm loving second scene, okay? I understood what is happening and why he is doing this. I'm loving, loving, loving it. Now I saw two heroines are here. Let's see what will happen. I'm excited. Both I love, and I was not knowing that they both are working in Saudi industry from earlier. I don't know that. I was just remembering that they are working in Bollywood only. I've seen both of them in Bollywood only. Not like I don't know that they are working. But it is looking fantastic. And Kamal Haasan sir in his young age, Chumeshwari. I just love this scene. What about you guys? Do you like my reaction? Comment down below. If you like this video, give it a thumbs up. Subscribe my channel. I will see you super soon in next part. Till then, bye-bye.